ஹலோ எப்ரிவான் இன்னைக்கு லெசன்ல ரொம்ப ஈஸியாக ரொம்ப நேச்சுரலாக ரெண்டே வார்த்தையை வச்சு எப்படி இங்கிலீஷில் கேள்வி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த குட்டி குட்டி கேள்விகள் நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் வான் டைம் ஒன்று கிடச்சிதா அப்படின்னு கேட்குறதுக்கு காட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இந்த வீக்கெண்ட் ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு எனி பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இப்போ நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹாப்பி நாவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் வெளியே போய் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஈட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கேள்விகள் வந்து நம்ம சொல்கிற டோனை பொறுத்து தான் அதோடைய அர்த்தமே மாறும் ரொம்ப பிளைனாக இல்லாமல் ஒரு கொஸ்டின் மாதிரி ஒரு ரேசிங் டோனில் ஈட் அவுட் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா வெளியே போகலாமா வெளியே போய் சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி அர்த்தத்தை கொடுத்துரும் இது எல்லாருமே ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவாங்க இங்கிலீஷில் பேசுகிற எல்லோரும் இந்த மாதிரி பேசதாக செய்வாங்க நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரியெல்லாம் நம்ம வாட்ஸ்அப்பில்லாம் பண்ணும்போது ஏதாவது கேட்குறக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியான ஒரு கொஷின்ஸ் எல்லாம் கூட நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒன் எல்லாம் சேர்ந்து பண்ணுவோமா அப்படின்னு கேட்குறக்கு ஷால்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஏதாவது ஒரு பிளான் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு என்ன செய்யலாமா அப்படின்னு கேட்போம்ல அந்த மாதிரி என்ன செய்யலாமா நம்ம அப்படின்னு கேட்குறக்கு ஷால்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலாம் நெக்ஸ்ட் ஒன் ஒரு வேலையை செய்ய சொல்லிவிட்டு இதை செஞ்சிருவே தானே செய்ய முடியும்ல அப்படின்னு கேட்குறக்கு கேன் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலாம் என்ன செய்ய முடியாதா அப்படின்னு கேட்குறக்கு கான்ட்யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலாம் அதுக்கு நம்ம முன்னாடி பின்னாடிலாம் எதுவுமே போட வேணா கேன் யூ கான்ட்யூ இப்படி கேட்டாலே அந்த விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால நம்ம இப்படி கேட்டாலே அவங்களுக்கு நம்ம என்ன கேட்குறோன்றது புரிஞ்சிடும் இது வந்து ஒரு அக்செப்டபிள் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டனிங் தான் நெக்ஸ்ட் ஒன் இட் அப்படி தானா அப்படி கேட்கறக்கு இட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படி இல்லையா அப்படின்னு கேட்கறக்கு இஸ் இட் நாட் அப்படின்னும் கேட்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இது எப்படி எப்புடுறா இப்படிலாம் கேட்குறோம்ல அந்த மாதிரி கேட்குறக்கு ஹாங் கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்துல ஏன் கூடாது ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஏன் முடியாது அப்படின்னு கேட்குறக்கு ஒய் காண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இப்போ என்ன அதனால அப்படின்னு கேட்போல இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம காமனாக ஒரு கான்வர்சேஷன் போகும்போது பேசுகிறது தான் தமிழ்லேயே சொல்லுவோம் இப்போ என்ன அதனால அப்படின்னு அந்த மாதிரி இப்போ என்ன அதனால அப்படின்னு கேட்குறதுக்கு ஸோ வாட் அப்படின் சொல்லிட்டு கேட்கலாம் இன்னும் எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறக்கு ஹவ் லாங் அப்படின் சொல்லிட்டு கேட்கலாம் இன்னும் எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்குறக்கு ஹவு ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஹவு சூன் எவ்வளோ சீக்கிரம் இது ஏதாவது ஒரு விஷயம் வந்து நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரமாக முடிப்பேன் அப்படின்னு கேட்குறக்கு ஹவு சூன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நெக்ஸ்ட் ஒன் எவ்வளோ வேகமாக முடிப்பேன் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் தான் முடிப்ப அப்படின்னு கேட்குறக்கு பை வென் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இது ஒரு பழைய வீடு அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ பழசு அப்படின்னு கேட்கணுன்னா ஹவு ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நெக்ஸ்ட் ஒன் நான் இந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன் நான் இந்த ஹோட்டலுக்கு போயிருக்கிறேன் இப்படிலாம் யாராவது சொன்னாங்கன்னா எப்போல்லாம் போயிருக்கிற அப்படின்னு கேட்போல் எப்பொழுதெல்லாம் எத்தனை முறை அப்படிலாம் கேட்குறக்கு ஹவு ஆஃப் வென் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் எக்ஸ் ஒன் இந்த பார்சல் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்குறக்கு ஃப்ரம் வேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இது எங்கே போக போகுது அப்படின்னு கேட்குறக்கு டூ வேர் அப்படின்னு கேட்கலாம் எக்ஸ் ஒன் இது யாருக்கு அப்படின்னு கேட்குறக்கு ஃபார் ஹூம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு ஃப்ரம் ஹூம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இதை யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்குறக்கு டூ ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் எதுக்காக அனுப்பணும் அப்படின்னு கேட்கறக்கு ஃபார் வாட் அப்படின்னு கேட்கலாம் இல்லைன்னா வாட் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இது எத்தனை அப்படின்னு கேட்கறதுக்கு ஹவு மெனி அப்படின்னு கேட்கலாம் இது எவ்வளவு அப்படின்னு கேட்கறதுக்கு ஹவு மச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஸோ நீங்களும் தமிழில் பேசினாலும் சரி இங்கிலீஷில் பேசினாலும் சரி இந்த குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பேசும்போது யூஸ் பண்ணுங்க உங்களோட இங்கிலீஷை நீங்கள் ரொம்ப கான்ஃபிடண்டாக பேசுறதுக்கு இந்த மாதிரியான குட்டி கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷ் கற்றுக்குறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அது மீட் யூ இந்த நெக்ஸ்ட் லெசன் தேங்க்யூ பாய்